ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சத்யாவின் சமையல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் தக்காளியும் பொட்டுக்கடலையும் வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சைடிஷ் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு நாலு தக்காளி மீடியம் சைஸில் இருக்கிற தக்காளி நாலு தக்காளி கட் பண்ணி சேர்த்திக்கோங்க இது கூடவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு இதை தண்ணி சேர்த்தாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க தக்காளியில் இருக்கிற ஈரப்பதமே போதும் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க கடாய் நல்லா ஹீட் ஆனோன்னே அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோன்னே மூணு கிராம்பு ரெண்டு பட்டை இது கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்திக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க அப்போ தான் தீயாமல் இருக்கும் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கணும் வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரே ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி சேர்த்திக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இது கூடவே காரத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் வரமிளகாத்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெங்காயம் வணங்கும் போதே சேர்த்துக்கோங்க நான் மறந்துட்டேன் அதனால் இப்போ சேர்த்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போடுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அடுப்பை சிம்மிலேயே வச்சு நல்லா இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பொட்டுக்கடலை பேஸ்ட்டு இதில் சேர்த்திக்கோங்க இதை சேர்த்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாம் இதை சேர்த்துனதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஹீட்லேயே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்ததுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் மிக்சி ஜார் அலசி அந்த தண்ணியே சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டேங்க இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மீடியம் கீட்லேயே கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க அப்பப்போ இடையில நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருக்குங்க நமக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறமா ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி மல்லி இல தூவிக்கோங்க மல்லிகை இல தூவிட்டு ஒரு டைம் மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்துவிட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான சைடிஷ் நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இது இட்லி தோசை சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க நீங்களும் இந்த கிரேவி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய் தேங்க்யூ